பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிக்கெட் டு ஃபினாலிக்கான நெக்ஸ்ட் டாஸ்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாஸ்க் கூட நேம் பார்த்திங்க அப்படின்னா சைக்கிளில் உட்காந்துட்டு மூணு பேர் பார்த்திங்க அப்படின்னா சுற்றிட்டு இருக்கணும். ஸோ எப்போ வந்து பஸ் ஏறல தராங்களோ அப்போ வந்து வேறு ஒருத்தர் டக்குன்னு வந்து 10 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து மாறி அவங்க வந்து பெடல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விக்ரம் அசீம்லாம் ஒரே டீமில் இருக்கிறாரு, அதுதான் பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஏட்டிக்கு போட்டிக்கு வந்து ரெண்டு பேருமே எப்பயுமே சண்டை போடுவாங்க, பட் அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கேஷுவலாக வந்து பேசிக்குவாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் டாஸ்க்கில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க இந்த டாஸ்க்கில் வந்து ரெண்டு பேர் ஒட்டுக்காக வந்து இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இந்த டீம் மூணு பேர் இருப்பாங்க, அதில் வந்து நம்ம விக்ரமன் அண்ட் அசீம். ஸோ இவங்க இதில் வந்து யாரோ ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆகிட்டாங்க. அந்த டீமில் மூணு பேருமே இருந்தாங்க, அதுலேயும் கதிரவன் வந்து அவுட் ஆகிட்டார். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேராக இருக்காங்க. ஸோ விக்ரமன் அசீம், ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்திங்க அப்படின்னா பெடல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து இவங்க வின் பண்ணுவாங்களா இல்லை அந்த சைக்கிளில் இருக்கிற மைனா டீம் வின் பண்ணுமா அப்படின்றது தெரியல. பட் இந்த அசீம் விக்ரம், ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்க்குறப்போ கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் ஏன் அப்படின்னா சண்டை போடுறாங்க. ஸோ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்துக்கிறாங்க, இருந்தாலும் ஒரே டீமில் பார்க்குறதுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக தான் இருக்குது. எப்படி சண்டை போடாமல் ஒட்டுக்காக வந்து அப்படி இது பண்ணி பார்த்துக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப்